वेलकम स्टूडेंट इन द वीडियो नाम पाठ अब कुछ उम्मीद कड़ इत नाव मूं पर्व समूह अवियल पाठ कुटी पिनेल कुछ उम्मीद कड़ी पाठ पार्कल और कुमे पची वरियल कुछ पटल उयिवा उमरीतल वलर्चिकान उमल पागा पंगे उमल कुमेंटी आंकड़ो अब पन आंकड़ा कुमेंट तंग कुमें पन आंकड़ो अत वो सट विधि अद विधि और तुपा वचरकल अब नाट अमुन वलरण ऐलोमें नम ना नम्बर वाग्रो अभी एनो अत कु उम्मीद अभी तलप नाम ये पाकल कुछ नम्बर चिं पे नमक वो कड़ा नरिया उम्मी नम पाकल अंत उम्मेदन मान वीमें पाकल उ मोदी नागु मुख्य उयिवा उमर्चिकान उमका पंगे उम्मीद इत नीचय नहींरल अब मोदी उयिवा उम्मीदा उयिवा उयिवा नमें वो सापा वो ना उ नम अम्मा नमक उ तराटालों அதற்கு தேவையான உணவு வேணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம் இதுக்கு உரிமை கேட்டு போராடலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் குறைந்தபட்சம் தரமான உணவு 6 ல இருந்து 14 வயதுக்குட்பட்டு வரைக்கும் உங்களுக்கு இங்கே குழந்தைகள் தான் அதனால உங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கணும் அதுக்கு நீங்க போராடலாம் இதுல வந்து இன்னொரு திட்டம் இருக்கு வாஸ் அப்படிங்கிற திட்டம் இதுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும் சொல்லணும் இந்த மாதிரி அங்க எனக்கு சாப்பாடு கிடைக்கல வைக்கணும் அவங்க என்ன செய்வாங்க குறிய வழிமுறையை சொல்வார்கள் வாஸ்ங்க திட்டம் என்னன்னா நீர் தூய்மையான நீர் கிடைக்க இது வந்து நிச்சயது நமக்கு பாடுபடுகிறது அடுத்து சுத்தமா இருக்குது கையை கழுவுது அலபடுக்கு ஆரோக்கியம் நோய்கள் வராம தடுக்குது இந்த மாதிரியானது தான் என்னது வாஸ் அப்படிங்க திட்டம் இதுல வந்து இளம்பிள்ளை வாதம்னு ஒரு நோய் வந்துச்சு அதுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்கறோம் அந்த வாஸ் திட்டத்துல இருந்தான் செய்தாங்க அடுத்து வளர்ச்சிக்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை நம்ம வந்து வளரணும் எப்படி வளரணும் அப்படினா நம்ம பள்ளி செல்லணும் அந்த மாதிரி திறன்களை வளர்த்துக்கணும் நமக்கு தேவையான என்னென்ன வளர்ச்சி அதாவது உடல் மனம் அறிவு இந்த மாதிரி வளர்த்துக்கு தேவையான உரிமை அதுக்கு என்ன செய்யணும் அப்படினா ஸ்கூல் போணும் நீங்க என்ன செய்யணும் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்கணும் இது ஒரு உரிமை இதான் வளர்ச்சிக்கான உரிமை நமக்கு நம்மளுடைய எல்லா திறன்களும் வளர்ற மாதிரி அப்படி உங்களுக்கு சேக்கல அப்படினா நீங்க என்ன செய்யலாம் ஒரு ஸ்கூலுக்கு வராத பிள்ளை கண்டா நீ என்ன செய்வே இந்த மாதிரி திட்டத்துல நீ என்ன செய்யணும் சொல்லணும் சொன்னா அவங்க எழுதுவாங்க சேக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க இதுல ஒரு பையன் வேலைக்கு போறான் சிறுவர்கள் வேலைக்கு போக கூடாது அதாவது 14 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இவங்க இந்த மாதிரி போகாம வைக்கதான் இந்த வளர்ச்சிக்கான உரிமை இவங்க வந்து என்ன செய்ய கூடாது இந்த மாதிரி அனுப்ப கூடாது அனுப்புனா அவங்க பெற்றோர் மேலே என்ன செய்யலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு திட்டம் வேலையை கட்டாயப்படுத்தக்கூடாது இவங்களை இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எண் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளை பார்த்தா நீங்க என்ன செய்யணும் அப்படினா அந்த குழந்தைகளுக்கான உதவி எண் அப்படி சொல்லி 1098 இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு பையன் வேலை பார்க்கணும் அப்படி சொல்லி அவங்க வந்து என்ன செய்வாங்க அதுக்குரிய ஏற்பாடு பண்ணுவாங்க நீங்க வந்து எந்த நேரத்துல அந்த எண்ணை வச்சு நீங்க என்ன செய்யலாம் அழைப்பு கொடுக்கலாம் அவங்க வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அதாவது கட்டணம் கிடையாது இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி அனுப்பலாம் சொல்லலாம் அடுத்து உங்க வீட்டு பக்கத்துல பள்ளிக்கு செல்லாத பிள்ளை இருந்தா அது பேர் வயது எல்லாம் குறிச்சு எழுதணும் பள்ளி ஸ்கூலுக்கு போக வழி காட்டணும் நீங்க நம்ம மட்டும் பள்ளி எடுத்து போனா போதாது மற்ற பிள்ளையையும் போய் ஸ்கூலுக்கு வர நீங்க வைக்கணும் அடுத்து பாதுகாப்பு உரிமைனா எந்த சூழ்நிலையிலும் பாதுகாக்கணும் நமக்கு என்ன ஆபத்து இல்லாம பாதுகாக்கிறது ஒரு உரிமை அதாவது உடலில் யாரும் தொடக்கூடாத பகுதிகள் இப்போ நமக்கு வந்து ஒரு ஆபத்து வரும்போது அதுக்கு கேக்கிறது தான் பாதுகாப்பு உரிமை நம்ம உடம்பல எதெல்லாம் தொடக்கூடாதுனா உதடு மார்பு மற்றும் கால்களுக்கு இடையில் உள்ள பகுதி மற்றவங்க என்ன செய்ய கூடாது
தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நமக்கு இந்த மாதிரி எதுவும் இப்போ கஷ்டம் வந்தால் நம்ம அம்மாட்ட நினச்சிடணும் சொல்லிடணும், இல்லைன்னா ஆசிரியர்களை சொல்லிடணும் சொல்லி அந்த அந்த நபர்களை நம்ம நினச்சிடலாம், தண்டிக்கிறதுக்கு வழி காணலாம். அடுத்து பங்கேற்பதான உரிமை. பங்கேற்பதற்கான உரிமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன நடக்கும் அதில் நம்மளை ஈடுபடுத்தணும். இப்போ ஸ்கூலில் இருந்தாலும் சரி, வெளியே வீட்டில் இருந்தாலும் சரி, நம்மகிட்ட கேட்டு செய்யலாம். அதான் பங்கேற்பதற்கான உரிமை. வீட்டில் என்ன செய்யலாம், வீட்டு ஸ்கூலை வந்து புதுப்பிக்கிறது, அடுத்து என்னதுன்னா கழிப்பறை கட்டுறது, விளையாட்டு பொருள் வாங்கிக்க, இதெல்லாம் நம்மகிட்ட கேட்டுக்கலாம் என்னென்ன ஆலோசனை. அடுத்தது குழந்தைகள் அனைத்து செயல்பாடுலையும் அவங்களுக்கு ஈடுபடுத்தணும். இதான் என்னது உரிமைகள். புது இது வந்து சொற்களஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன வரி, தடுப்பூசி அப்படின்னா நம்ம நோயிலேருந்து பாதுகாக்க, குது மருந்து புதுப்பித்தெல்லாம் சரி செய்து மேம்படுத்தல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து எழுதிச்சுருங்க. அடுத்து பின்னாட்டு எக்ஸசைஸ் பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்யுங்க. நீங்கள் வந்து புக்கில் இது வரைக்கும் படித்ததை வச்சு நீங்கள் இந்த கோடி டயத்தை நிரப்புங்க. அடுத்து நான் உங்களுக்கு விடை எழுதி உங்களுக்கு அடுத்த நீங்கள் சரியான ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியா சரியாக தவறாக இது இந்த பொறுத்துக பின்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் வச்சு நீங்கள் நினச்சலாம். ஒரு குழுவாக இது என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிடலாம், நடித்து காட்டலாம். ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்து நீங்கள் ஆன்சர் எழுதலாமா? மதிப்பீடு நான் இதை விடை எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து உங்கள் விடை எது சரியானு பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், பார்க்கலாமா? கோடிட்ட இடங்களை நிரப்புதல். அடுத்து சரியா தவறா? அது பொறுத்துக. அடுத்து ஐந்து வினாக்கள் இருக்குது, இந்த வினாக்களுக்கான விடை நான் இப்போ எழுதியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாமா? இதான் முதல் முதல் வினாக்கான விடை. இது ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், இது ஃபோர்த்து, இது ஐந்தாவது கேள்வி. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடம் இந்த இதோடு முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?